त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ओम मूर्तियेल्लाम वाळीं यंगल मोनगुरुवाळीं अरुल वार्तै एन्रुं वाळीं अन्बर वाळी परापरमे ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பூரண ஆரோக்கியமும் ஞான நிஷ்டையும் கைகூட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச அனாஸ்ரிதஃ கர்ம ஃபலம் காரியம் கர்ம கரோத்தி யஹ ச சந்நியாசி ச யோகி ச நநரக்னிர்ந சாக்ரியஹ. இந்த அத்தியாயமானது தியான யோகம் என்கின்ற பெயரை பெறுகின்றது. இந்த தியான யோகம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கடந்த அத்தியாயத்திலேயே நான் கொஞ்சம் சொன்னேன். தியானம் என்றால் சிந்தித்தல் என்கின்ற பொருளை கொண்ட ஒரு தாத்து, அதாவது ஒரு வார்த்தையிலிருந்து வேர் சொல்லிலிருந்து உருவாகியது அப்படின்னு சொன்னோம். தியானம்னா என்ன? சிந்தித்தல். எதை பற்றி சிந்தித்தல், எதற்காக சிந்தித்தல், ஏன் சிந்திக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போது காத்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம அத்தனை பேருமே சிந்தனை பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தியானமாகாதா? அப்போ தியானம்னா கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே ஒரு தனி ரூமில் ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு சவுண்டோடு இருந்தால் தான் அதுக்கு பேர் தியானமா அப்படின்னா, தியானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாந்தத்தினுடைய உதவி இருக்க வேண்டும், அல்லது யோகத்தினுடைய உதவி இருக்க வேண்டும். தியானம் அப்படிங்கிறது பேசிக்காகவே சிந்தித்தல் என்கின்ற அர்த்தம். ஆனால் அது நார்மலாக நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அதற்கும் தியானத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது எப்படி அப்படின்னா, அது உடனே ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. இதுதான் இப்போ வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுடுங்களேன். அதாவது வந்து நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கும் ரசகுல்லாவுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது கருப்பாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். கருப்பாக இல்லை, ப்ரௌனாக இருக்கும், இது வெள்ளையாக இருக்கும். அதுவா சொல்லுவா? அப்படி சொன்னால் அது தப்பாகிடாது. அது என்ன, ஏன் அப்படி, இதிலிருந்து என்ன வித்தியாசம் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி சும்மா கலோக்கியலாக சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். தியானம் அப்படின்னா என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன? தியானம் என்பது தேவையா? நிறைய பேர் வந்து தியானமே தேவை இல்லை அப்படின்னு தான் அவா சொல்கிறேன். தியானம் என்பது மன அமைதிக்காக செய்யப்படுகிறது, ஆனால் மன அமைதி இருந்தால்தான் தியானம் கைகூடும். இப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? வாழ்க்கையில் இது தேவையா வேண்டாமா? ஏன்னா வெளிநாடுகளில் அத்தனை பேருமே தியானத்தை வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சாதனையாக எடுத்து பண்ணிட்டு அதனுடைய பெனிஃபிட்டெல்லாம் வந்து இந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து அது காம் ஆகிறதுனால அந்த கதிர்கள், அந்த கதிர்வீச்சுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பிரெயினுடைய கதிர்கள்லாம் வந்து ஒரு சீரமைப்பாக மாறுகிறது, ஒரு ஒழுங்குபாட்டை அடைகிறது அப்படின்னு அவ சொல்கிறான். அப்போ நம்ம சாஸ்திரத்தில் வந்து தியானத்தை பற்றி முழுமையாக யாரும் சொல்லலையா அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது பொறுமை தேவைப்படுகிறது. முதல்ல இந்த தியானத்தின் மூலமாக
சில விஷயங்கள் எல்லாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. முதல்ல வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். முதல் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி நம்ம பார்த்துக்குவோம். ஒன் டூ த்ரீன்னு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். தியானம் ந மோட்ச காரணம். தியானம் என்னது தான் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, தியானம் எதெல்லாம் தியானம் அல்ல அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தியானம் ந மோட்ச காரணம். தியானம் வந்து மோட்சத்திற்கு காரணமாவது இல்லை. ரொம்ப அதிசயமாக இருக்கா இல்லையா? தியானம் பண்ணு, தியானம் பண்ணினாதான் சமாதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோகா சாஸ்திரம் வந்து ஒவ்வொரு சூத்திரத்துலேயுமே அவ்வளவு சீரியஸாக சொல்கிறச்ச, தியானம் மோட்சத்திற்கு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேலே அப்படின்னா கண்டிப்பாக அது மோட்சத்திற்கு காரணம் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, மோட்சம் என்பது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால. மோட்சம் என்பது ஸ்வத சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆறாவது அத்தியாயம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்கிறது. இது வந்து அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வரும். அதில் வந்து நமக்கு என்னன்னு கேட்டால், எதெல்லாம் பாசிட்டிவாக புரிந்து கொள்ளப்பட்டது, எதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஆனால் அது ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். இப்போ தியானம் மோட்ச காரணமா அப்படின்னா, மோட்சத்திற்கு காரணமாக மாறாது. தியானம் மோட்சத்தை தராது, அவ்வளவுதான். அது வந்து மோட்சத்திற்கு உதவுமானாக்கா அது உதவும், ஆனால் அது மோட்சத்திற்கு காரணமாக அமையாது. சரி, மோட்சத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா, மோட்சத்திற்கு ஞானம்தான் காரணம், தியானம் அல்ல. அப்போ தியானத்திற்கும் ஞானத்திற்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிறது தியானத்தினால் சம்பாதிக்கப்படுவதில்லை. கண்ணை மூடி உட்காந்து கொடுங்களேன், கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டா என்ன நம்ம மனசில் வரும் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பார்த்த கேட்ட அனுபவித்த விஷயங்களும் அனுபவங்களும் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஒருத்தர் இப்போ தியானத்துக்கு உட்கார்றாருன்னு வச்சு போடணும், அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன். உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டா என்ன பண்ண முடியும்? அவர் வந்து தன்னுடைய மனதை பார்க்க முடியும், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை உணர முடியும், பிறகு என்ன கற்பனை செய்ய முடியும், அவ்வளவுதான் முடியும். வேற என்ன முடியும்? எண்ணங்களை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் முடியும் இல்லையா அப்படின்னா, அது முடியாது. எண்ணங்களை நிறுத்துவதற்கு மனித மனதிற்கு சக்தி கிடையாது. அப்போ பதஞ்சலி யோகம் என்ன சொல்கிறது, எண்ணத்தை தானே நிறுத்த சொல்கிறார். யோகச்சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறது தானே சூத்திரம். யோகம் என்பது, யோகம்னா அந்த சூத்திரத்தில் வந்து சமாதி என்பது பொருள். அப்போ அந்த சமாதி என்பது என்னவென்றால், சித்த விருத்தியை நிரோதம் செய்தல். அந்த இடத்துல நிரோதம்னா, நிரோதத்திற்கு என்ன தெரியுமா அர்த்தம், அப்படியே வந்து இல்லாமையே போக்கிடுறது, அழித்து விடுதல். டைரெக்டாக டிக்ஷனரியில் போய் நிரோதம் அப்படின்னா என்ன, கம்ப்ளீட்டாக ஒழித்து விடுதல்னு அர்த்தம். ஆனால் அதற்கு பாஷ்யம் செய்யப்படுகிறது என்ன அப்படின்னாக்கா, எதிர்மறையான விஷயங்களை ஒதுக்கி நேர்மறையான விஷயங்களில் மனதை நிலைநாட்டி மனதை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக சாதனையானது கைகூடி படிப்படியாக சமாதியை அடைவதே யோகம் என்று கூறப்படுகிறதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எண்ணங்களற்ற ஒரு நிலையே தியானம் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அதை எப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்களற்ற நிலை வந்து எண்ணங்களை ஒழிப்பதினால் வராது. அதனால் தியானம் என்பது நமக்கு வந்து இருக்கிற எண்ணங்களை எல்லாம் ஒழிக்கணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வந்து தியானம் கிடையாது. நான் வந்து எண்ணங்களற்ற நிலையை அடையப் போகிறேன், எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு எண்ணம் தான். அப்போ மனசில் இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்முடைய உபநிஷத்துக்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தை பற்றிய எண்ணங்கள். இப்போ ஒருத்தரை உட்கார வச்சுட்டேன், ஒரு கற்பனையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இது கொஞ்சம் பெக்யூலியராக ஒரு மாதிரி தமாஷாக இருந்தாலும் வந்து பாருங்களேன், கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒருத்தரை உட்கார வச்சுட்டு ஒரு நம்மக்கிட்ட ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் வந்து இந்த இடத்துல துளை போட்டு, ஆமாம் துளை போட்டு ஒரு ஸ்ட்ரா அதில் வச்சு சல்லுன்னு உறிஞ்சி அவருடைய எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெஷின் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது
நினைச்சுடாதீங்க. சும்மா நானா சொல்கிறேன். ஒரு எண்ணங்களை எல்லாம் ஒரு மனிதனிடத்திலிருந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன அங்கே இருக்கும்? கல்லில் என்ன இருக்குமோ அதுதான். ஒரு கல் அவ்வளோதான், ஜடமாக ஒரு எண்ணங்களும் இருக்காது, அதை எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. அப்போ மனிதனுடைய மனசில் எண்ணங்கள் இருப்பது தான் அழகு, சரியா? இந்த இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஒழிச்சுட்டோம்னாக்கா ஒன்றுமே இருக்காது, வாழ்க்கையே இருக்காது. அப்போ எண்ணங்கள் என்பது என்ன, அது முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம், தாட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து பிறந்ததுலேருந்து பார்த்து கேட்டு அனுபவித்த அத்தனை விஷயங்களும் தான் நம்முள்ள இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறார், ரைட்டா? ஒரு 5-star சாக்லேட் கொடுக்குறார் உங்களுக்கு, ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு. அவருக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், கொடுக்குறார். அந்த 5-star வந்து கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து சின்ன வயசுன்னு வச்சு கொடுங்களேன், உங்களுக்கு 5-star கிடைக்கிறது, அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? அது என்னவோ கேட்பரி அது இதுன்னெல்லாம் நிறைய சொல்கிறார் இல்லையா, அவ்வளோ பெருசு கொடுத்துட்டார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த 5-star-லாம் வந்து மறுபடியும் 5-star-ஆ அது கேட்பரிஸாக என்ன டைரி மில்க்காக ஏதோ ஒன்று இருக்கட்டும். பார்க்கும்போதெல்லாம் அவருடைய ஞாபகம், அந்த முதல்ல அனுபவம், அந்த சந்தோஷமான அனுபவம் ஞாபகம். நம்ம பெரியவங்களாக மாறிட்டாலும் கூட அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். இவ்வளவு தான் வாழ்க்கையே, அவ்வளவு தான். நாம் பார்க்கும் பொருள்கள், நாம் புழங்குகின்ற பொருள்கள், பழகுகின்ற பொருள்கள், அவைகளோடு நாம் அனுபவித்த அனுபவங்கள், இவைகளெல்லாம் நம் மனதில் எண்ணங்களின் வடிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் நாம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லுகின்றோம். அதனால தான் பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்தில் எடுத்த உடனே மனம் என்பது என்ன அப்படின்னு சொல்கிறார், சித்தம் அப்படின்னா என்ன, அதில் 5 வகைப்பட்ட சித்த பூமிகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். க்ஷிப்தம், விக்ஷிப்தம், மூடம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 வகைப்பட்ட சித்த பூமிகள் இருக்கின்றனங்கிறார். சித்த பூமிகள்னாக்கா நிலை, அந்த நிலை. சில பேர் பாருங்களேன், எதை பண்ணினாலும் நீட்டாக ரிலாக்ஸாகபடுவாள். ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் அப்படி முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவாள். இதே சில பேர் பாருங்களேன், ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அது என்ன, இது என்னன்னு சொல்லி அந்த கான்சன்ட்ரேஷன் அமையறதில்லை. சில பேருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் நவ் அண்ட் தென், சில நேரம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஒரு முகப்பாடு இருக்கும், சில நேரம் வந்து ஒரு முகப்பாடு இருக்காது, மனசு செதறிண்டே இருக்கும். சில பேருக்கு மனசு செதறிண்டே இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு இடத்துல உட்காரானா உட்கார மாட்டோம், ஒரு விஷயத்தை பண்ணிடானா பண்ண முடியாது, அவனால் மனசு ஒரு இடத்துல நிற்காது. அப்போது க்ஷிப்தம் அப்படின்னாக்கா அவர் சொல்கிறா, அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனோநிலை, அது ஒரு பூமிங்கிற, அது ஒரு பூமின்னா என்ன, அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் முதல்ல குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போது மனமானது விகசிப்பு, அதை வளர 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 இந்திரியங்களும் வந்து ஷார்ப் ஆக 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 இந்த உலகத்தை வந்து பார்த்து, இது என்ன, அது என்ன, இது என்ன, இது என்ன, ஒரு குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும், இது என்னம்மா அப்படின்னு கேட்கும். அந்த பொருளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுதே அது என்னம்மா அப்படின்னு கேட்கும். அந்த பொருளை சொன்னோம்னா இன்னொன்று பார்த்து அது என்ன அப்படிங்கும், ஆனால் எதுவும் அதனுடைய மனசில் நிற்காது. ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் பெரியவள் ஆக 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 என்ன ஆகிடும், கேட்குறதெல்லாம் மனசில் அப்படியே நிறுத்தி வச்சுக்கும். அதுதான் அந்த ஸ்டேஜ், அந்த மைண்டினுடைய ஸ்டேஜ். சில பேர்லாம் வந்து அந்த அலைபாயும் குணத்தோடையே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறதும் இருக்கிறது. சில பேர் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டால், அப்பப்போ ஒரு முகப்பாடு, அப்பப்போ செதறிடும் மனசு, எப்பயாவது எமோஷனல் ஆனால் போச்சு, மூட் அவுட் ஆனால் போச்சு, எதுலேயுமே மனசு நிற்கிறதில்லை. சந்தோஷமாக இருந்தாலும் தை தைன்னு குதிக்கிறது, எதுலேயும் மனசு நிற்கிறதில்லை. துக்கமானாலும் நிற்கிறதில்லை, சந்தோஷமானாலும் நிற்கிறதில்லை, பொறாமையானாலும் நிற்கிறதில்லை, கோபமானாலும் நிற்கிறதில்லை. அந்த மனசுக்கு பேர் என்ன, இதெல்லாம் இல்லாதப்போ அமைதியாக இருக்கிறது, ஒரு வேலை செய்யும்போது அமைதியாக செய்கிறது. இந்த மனநிலை, இந்த ஸ்டேஜுக்கு வந்து விக்ஷிப்தம்ங்கிற. அடுத்தது வந்து மூடம் அப்படின்னா, மூடம்னாக்கா அவங்க வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியும் தெரியாது, ஒரு முகப்பாடோடு இருக்கிற மாதிரியும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரியும், நம்ம சொன்னோம்னாக்கா சொன்னதை தலைகீழாக புரிந்து கொள்வார்கள். மூடம் அதாவது வந்து அந்த புத்தி வந்து அப்படியே மறைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதாவது சொன்னால் அதை அப்படியே தலைகீழாக மாற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பு.
எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த விஷயத்தை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கொண்டே அவர்களுக்கு அது புரியாது. எங்கேயோ தட்டிடும். எதையோ வந்து நம்ம அவர்கள் பேசும்போதும் பாருங்களேன், ஒரு விஷயத்தை பேச ஆரம்பித்தா அந்த விஷயத்தை மட்டும் பேசாமல் என்னென்னத்தையோ பேசின்னு இருப்பான். சுவாமிஜி நீங்கள் அப்படித்தான் பண்ணியிருந்துக்கள். இப்போ தியானத்தை பற்றி தானே பேசணும், நீங்கள் என்னென்னத்தையோ பற்றி பேசியிருந்துக்கள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். மனசு மனசு அப்படிங்கிறது இத்தனை பூமிகளோட, அதாவது இத்தனை ஸ்டேஜோடு இருக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறச்ச, அந்த மனசு நம்முடைய மனசு எப்படி இருக்கிறதுன்னு புரிந்தால் தானே நமக்கு வந்து, அது புரிந்து கொண்டால் தானே நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போகணும். அப்போ தியானம் பண்ணுறதுக்கு சாதனம் என்ன? மனசு தான். மனசை வச்சு தான் நமக்கு தியானம். அப்போ அந்த மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த மனசு என்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். என்னுடைய மனம் க்ஷிப்தமா அல்லது விக்ஷிப்தமா அல்லது மூடமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டால் ஏகாகிரம். ஏகாகிரம்னாக்க முற்றிலும் ஒருமுகப்பட்ட மனம், பரபரப்பு அற்ற மனம். ஓடும் பொழுதும் கூட ஓடுறது என்ன, இருக்கிறதுலேயே வேகமாக ஓடுறது தானே பரபரப்புன்னு நம்ம நினைக்கிறோம்? கிடையாது. சரீரம் வேகமாக ஓடினாலும் மனசு அமைதியாக இருந்தால்தான் அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு ஓடுறதுக்கே நிலையான மனசு தேவை அப்படிங்கும் பொழுது, வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட மனசு தேவை அப்படின்னா நிலையான மனம் தேவை. பேசும்போது பேசணும், முழுசாக அதில் கவனம் வச்சு பேசணும். கேட்கும்போது முழுசாக கவனம் வச்சு நம்ம கேட்கணும். அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் பேசினார் என்றால் அவர் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாரோ அந்த மாதிரி பேசுவாரா இல்லையா? ஆனால் நம்ம கேட்கும் பொழுதே அதற்கு சாயம் பூசி தான் கேட்குறோம். நம்ம முழுசாக கேட்கறதே கிடையாது. அதுலேயும் ஆபத்தான விஷயம் என்னன்னு கேட்டால், ரொம்ப டேஞ்சர்னு சொன்னால் நான் இதை சொல்லுவேன், கணவன் மனைவி இந்த இருவருமே ஒருத்தரோட பேச்சை வந்து இன்னொருத்தரை வந்து முழுசாக கேட்கறதே இல்லை. அப்பா பையனோட பேச்சை முழுசாக கேட்கறதில்ல, பையன் அப்பாவோடைய பேச்சை முழுசாக கேட்கறதில்ல, உறவினர்களோட பேச்சை யாரும் கேட்கறதில்ல. அப்போது ஒரு விஷயத்தை கேட்கறது அப்படிங்கிறது வந்து எப்போ நிகழும்னாக்கா மனசு ஏகாகிரதமாக தான் இருந்தால் தான் முடியும். நம்ம இல்லைன்னா சாயம் பூசிடுவோம். ஒருத்தர் பேசி அவர் ஏதாவது சொல்ல வந்தாருன்னா அவரை மடக்கி நம்ம பேசணும்னு நினைப்போம். இதுதான் இந்த மாதிரி மனசு வந்து உதவுமா தியானத்திற்குனாக்கா கண்டிப்பாக உதவாது. அந்த மாதிரி மனசு வந்து தியானத்துக்கு மட்டும் இல்லை, வேற எதற்கும் உதவாது. அப்படிங்கும் பொழுது என்னுடைய மனசை எப்படி மாற்றணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதனால தான் இந்த ஏகாகிரம் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒருமுகப்பட்ட, அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்தால் கம்ப்ளீட்டாக செய்ய முடியும். பிறகு நிருத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த மனம் ஒருநிலைப்பட்டு அதிலே லயப்பட்ட மனம். எண்ணங்கள் இல்லாத மனம் இல்லை, அது வந்து லயப்பட்ட மனம். அதுதான் நிருத்தம், நிருத்த அவஸ்தா அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட சலனம் இல்லாத ஆழ் கடலில் இருக்கக்கூடிய அமைதியை போன்றது அந்த மனம். அதுதான் நிருத்தம், அதுதான் சமாதிக்கு உகந்த மனம். அந்த பூமி இப்படி ஐந்து விதமான பூமிகள் சொல்கிறார் இல்லையா, அதில் வந்து நம்ம எந்த பூமின்னு சொல்லி அந்த மனசை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஐந்து விதமான மனதிலும் எண்ணங்கள் இருக்கின்றன. எண்ணங்கள் எதை பற்றி இருக்கின்றன அப்படின்னா உலகத்தை பற்றி தான். அப்போ எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை வேணும் அப்படின்னாக்கா நான் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு நிலையாள். அதனால தான் நான் ஆரம்பித்தேன். எதற்காக நான் இப்போ ஆரம்பித்தேன்னாக்கா, நமக்குள்ள இரண்டு விதமான எண்ணங்களாக இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரிக்கிறது சாஸ்திரம். நம்மக்கிட்ட எவ்வளவு எண்ணங்கள் இருக்கின்றன? நிறையா இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம அனுபவித்த பார்த்து கேட்ட விஷயங்கள் அத்தனையும் இருக்கா? கடந்த ஜென்மத்தில் நாம் பார்த்த அனுபவித்த கேட்ட சுவைத்த தொட்டு உணர்ந்த அத்தனையும் உள்ளுக்குள்ள சம்ஸ்காரமாக இருக்கும். அந்த திறமைகளும் இருக்கும். அதனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தை அவன் வந்து பெரிய மியூசிக்கில் ஒரு பெரிய ஜாம்பவன் ஆயிட்டார். ஏன்? கடந்த ஜென்மத்தினுடைய தொடர்ச்சி. அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசுங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறது. அப்போது தியானம்னா இவ்வளவு விஷயங்களும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் தியானத்தில் என்ன பண்ணணும்னு புரியும். அப்போ தியானம் எதற்காக, எதை வைத்து தியானம் பண்ணுறது, எதற்காக தியானம் பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுவது, உட்கார்ந்து கொண்டு மட்டும்தான் தியானமாக, எதை குறித்து தியானம் பண்ணுவது, இவ்வளவு விஷயத்துக்குமே வந்து பதில் கிடைக்கணும் இல்லையா? அதுதான் இந்த ஆறாவது அத்தியாயம்.
அப்போ நான் வந்து கம்பைன் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து வெளியில் வந்து தியானம் அப்படின்னா என்ன நினைக்கிறார்கள், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த மூணும் சேர்த்து தான் இந்த ஆறாவது அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த ஜென்மங்களில் மட்டுமில்லை, கடந்த எப்போ நம்முடைய பிறப்பு ஆரம்பிக்கிறதோ அப்போருந்து என்னென்ன பார்த்தோமோ, என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன அனுபவித்தோமோ, எந்தெந்த குணங்களில் அனுபவித்தோமோ, சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கலாம், துக்கமாக அனுபவிச்சிருக்கலாம், பொறாமையோடைய வெந்து 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 அனுபவிச்சிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி நான் வந்து கண்கூடாக பார்த்தது. ஒரு அண்ணன் தம்பிகள், அவர்கள் வந்து எனக்கு நண்பர்களாக இருந்தார்கள். அதில் வந்து அண்ணன் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டார் டென்த்தில். தம்பி வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டார். அண்ணன் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறார், தம்பி வந்து டென்த்து படிக்கிறார். இந்த தம்பி வந்து ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் வந்து வந்த உடனே, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த உடனே அண்ணனுக்கு முதல்ல சந்தோஷமாக தான் இருந்தது. அதற்கப்புறம் யாரோ ஏதோ சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டா, பாரு உனக்கு பிறகு பிறந்து அவன் பாரு எவ்வளோ டேலண்ட்டாக வந்துட்டான், நீ அவனுக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே பிறந்தையோ இல்லையோ, உன்னால் ஏன் அடைய முடியல அப்படின்னு சொன்னோடனே அதுலேருந்து தம்பிக்கிட்ட ஒரு அப்படியே ஒரு இதுவாக இருக்கிறார். அவர் திருமணமாகி அவர்களோட அந்த ஒற்றுமையே வரலை. ஏன்னு கேட்டால் அவள் ரெண்டு பேருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு. இப்படித்தான் அவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் அந்த பொறாமை, அந்த ஒரு வருட காலங்கள் அந்த இரண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு ஒரு அந்த மன ஒரு கஷ்டத்தோடு அந்த அண்ணன் வந்து இருந்தார் அப்படிங்கிறது வந்து என்ன கூடவே இருக்கா இல்லையா, நமக்கு தெரியும் என்ன போயின்னு இருக்கிறது அப்படின்னு. நம்ம போய் நுழைஞ்சிடவும் கூடாது, நம்ம இதையே பார்க்கத்தான் முடியும். அந்த காலகட்டங்கள் பொறாமையாக அனுபவித்த அந்த ஒரு பொறாமையினால் என்ன அனுபவிக்கிறதுன்னு கேட்டால் அந்த ஒரு அமைதி என்ன, அதுவும் அந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்ல நிகழ்வு நடந்திருந்தாலுமே அதை வந்து முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு நிலை தானே. அப்படி அனுபவிக்கிறது, அத்தனை விதமான அனுபவங்களும் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. அதனால தான் நம்ம குகைக்குள்ளே போய் மெடிடேஷன் பண்ணினாலும் அங்கு நம்மால் அனுபவிக்கப்பட்ட உலகமே நமக்கு என்ன வடிவங்களாக வந்து நிற்கும், அதனுடைய கர்ம பலன்கள் வேற இருக்கிறது. அந்த கர்ம பலன்களை வேற நம்ம அனுபவிக்கணும், அதுவும் வந்து முன்னாடி நிற்கும். ஏன் ஒரு பொருள் எனக்கு முன்னாடி வருதுன்னாக்க என்னுடைய கர்ம பலன் இருந்தால் தான் வரும். இப்போ நாளைக்கு காத்தால ஒரு மலைக்கு முன்னாடி நான் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அங்கே கூட்டின்னு போயிடும், அந்த மலைக்கு முன்னாடி போய் நிறுத்திடும், அதுதான் கர்ம பலன். ஆக ஏற்கனவே பண்ணினது என் மனசுலேயே இருக்கிறது, வெளியில் இருக்கிற உலகமும் அதுக்கு வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறது. இப்போ எல்லாருக்கும் உண்டான கர்ம பலன் என்ன தெரியுமோ, அவளுடைய ஆற்றுல உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான், வீடுகளில் உட்காந்துருக்க வேண்டியதுதான். வீடுகளில் உட்காந்து என்ன பண்ணுறது இப்போ தான் புரியறது, அதாவது வந்து எனக்கு நேரம் இல்லை, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு எத்தனை பேர் அவஸ்தையாக இருந்து இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிடுத்து நீ வேலைக்கு போகாது வீட்டிலே இரு, வீட்டில் சந்தோஷமாக இருன்னு சொன்னால் அப்படியே நைஸாக போய் எங்கேயாவது போய் யாராவது போலீஸ் கேட்டானாக்கா இந்த வேலைக்கு வந்தேன் அந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வரணும்னு தோன்றது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறா இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ போய் மெடிடேஷன் நான் பண்ணுறேன் ஏதாவது சொல்லி கொடுங்கன்னாக்கா மெடிடேஷன் பண்ண கண்டிப்பாக முடியாது. மெடிடேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை, சில உண்மைகள்லாம் நமக்கு புரியணும், அப்போ தான் முடியும். மனசு இப்போ எல்லாருக்கும் பிராரப்தம் என்ன, உலகத்தை பார்க்கறது பிராரப்தம் இல்லை. எல்லாருடைய கர்ம பலனும் என்னவா இருக்கிறதுன்னு கேட்டால் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை பார்த்துட்டு தன்னுடைய உறவினர்களோடு இருக்க வேண்டியது தான், அதுதான் வாழ்க்கை. அப்போது இந்த தியானம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயங்களை நான் சொன்னேன். தியானம் என்பது மோட்சத்தை தராது, தியானம் என்பது மோட்சத்தை தரக்கூடிய ஞானத்தையும் தராது. அப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு மோட்சத்திற்கு வேண்டிய ஞானம் கிடைச்சி விடுமானா, கிடைக்காது. அப்போ ஞானம் எதனால் கிடைக்கும் அப்படின்னா, உலகியல் அறிவே கூட வந்து கண் காது மூக்கு வாய் நாக்கு இவைகளை வச்சு தான் கிடைக்கும். உலகியல் அறிவு ஒரு பொருளை பற்றிய அறிவு, நாளைக்கு ஒரு மொபைல், ஏன்னா நான் வந்து மொபைல் இப்போ எல்லாம் மொபைல் தானே, எல்லாம் மொபைல், வீட்டில் உட்காந்துக்கிட்டே மொபைலில் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ சௌகரியமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இப்போ வந்து வாழ்க்கை வந்து இங்கே நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறதுன்னு வச்சு மொபைலை வச்சு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அந்த மாதிரி ஒரு புது மாடல் மொபைல் வருது, இல்லை புது மாடல் காரு வருது, இல்லை வந்து ஏதோ புது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வருது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தியானம் பண்ணால் கிடைக்குமான்னு கிட்டே கிடைக்கும். ஒரு ஞானம் வேண்டும் என்றால் கண்களை பயன்படுத்த வேண்டும், அது உலகியல் அறிவு. ஆன்மீக அறிவு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால்,
உபனிஷத்துக்களிலும் பகவத்கீதைகளிலும் புராணம் ஆகமம் இதிகாசங்களிலும் இருந்துதான் கிடைக்கும். அதெல்லாம் படிக்காமலேயே நான் தியானம் மட்டும் பண்ணுறேன் எனக்கு மோட்சம் வேணும் ஞானம் வேணும்னா கிடைக்காது. ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் தேவைப்படுறது. அதனால் தியானம் ந மோக்ஷ காரணம், தியானம் ந ஞான காரணம். இந்த ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டேன். தியானத்தை கொண்டு மோக்ஷத்தை அடைய முடியாது, தியானத்தை கொண்டு ஞானத்தையும் பெற முடியாது. ஏன் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்னா, ஞானம்தான் மோட்சத்திற்கு காரணம். எந்த ஞானம் அப்படின்னா ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம்னா என்ன சார்? ஆத்ம ஞானம்னா என்னை பற்றிய முழு அறிவு, இந்த உலகத்தை பற்றிய முழு அறிவு. அப்போது என்னை பற்றிய முழு அறிவு, என்னுடைய சுரூபத்தை பற்றிய, அதாவது ஒரிஜினலாக நான் யார் அப்படிங்கிறதுனுடைய அறிவு. பிறகு இந்த உலகம் என்பது எதனால் இயங்குகின்றது, உலகம் என்பது எதற்காக அப்படிங்கிற அந்த ஒரு முழுமையான அறிவு. இந்த அறிவு தான் மோட்சத்திற்கு உதவுமே ஒழிய, இந்த அறிவை வந்து தியானம் வந்து ஒரு ஒரு 20 வருஷம் பண்ணுறேன், ஒரு 1000 வருஷம் பண்ணுறேன், அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டால் வராது. அப்போ தியானம் எதற்காக? இன்னொரு விஷயம் இருக்குது, யோக சாஸ்திரங்களில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ தியானம் எதற்காக பண்ணணும்னு கேட்டால், அனிமா மகிமா லகிமா குருமா அப்படின்னு சொல்லிட்டு அனிமா மகிமாதி அஷ்டமா சித்திகள்லாம் இருக்கிறது. ஆ, அப்படியே வந்து யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் அப்படியே மறைஞ்சிடுறது. சிறுசாக, அதாவது ரொம்ப சின்னதாக போயிடுறது. அதாவது வந்து ஒரு அணுவை விட சின்னதாக போய்டுறது. இல்லையா, பெருசாக தன்னுடைய வடிவத்தை மலையை விட பெருசாகிறது, கண்களுக்கு தெரியாமல் போகிறது, பூமியில் வாழ்வது, நீருக்குள்ளே வாழ்கிறது, பறக்கிறது, அடுத்தவர்களுடைய மனதை படிக்கிறது, அடுத்தவர்களுடைய சரீரத்தில் வந்து போய் குடியேறுறது, பறக்காய பிரவேசம்னு சொல்லுவாள், அந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி யோக சித்திகளுக்காக தியானம் செய்யலாமா அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான யோக சித்திகளை தியானமானது கொடுக்கும். ஆனால் இந்த தியானம், 6வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற தியானம் இதற்கான தியானம் அல்ல. சொன்ன உடனே, அப்படியா, அப்புறம் நான் எதுக்கு பண்ணணும் இதை அப்படின்னாரு. மோட்சத்தையும் கொடுக்காதுன்னு சொல்லிட்டேன். சரி, இதாவது பரவாயில்லையே அப்படின்னா, இது என்ன உடனே 2 நாளில் கிடச்சிருமா என்ன? இது வந்து 12 வருடங்கள் வந்து தொடர்ந்து பண்ணணும். இந்த நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, ராஜயோகம் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கும். நம்ம ஆட்களுக்கு வந்து பறக்கணும், அடுத்தவருடைய மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் எதற்காக பறக்கணும், எதற்காக அடுத்தவாளுடைய மனசை தெரிஞ்சுக்கிடணும்னுலாம் கேட்டு பாருங்களேன். எல்லாம் பார்த்தா ரொம்ப அல்பமான ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்துக்காக. ஒருத்தர் சொல்கிறார், எதிர்காலத்தில் வந்து நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா அப்படி என்ன பண்ண போகிறேன்? எதிர்காலத்தில் நடக்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ வந்து கொரோனா வைரஸ்னு ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே, அல்லது 1 வருடங்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சு சொல்லி மனித சமுதாயத்தை வந்து கட்டி காப்பாற்றுவதற்காக எனக்கு அந்த ஒரு சக்தி வேண்டும் அப்படின்னு நான் மெடிடேஷன் பண்ணிட்டேன்னு நான் பண்ணுவேன். அப்படி இல்லை, என் பையன் 10th பாஸ் ஆகிடுவானான்னு தெரியணும், நான் பண்ணுற பிஸ்னஸில் லாபம் வருணுமான்னு தெரியணும், நான் லாட்டரி வாங்கினேன்னா அது வந்து எனக்கு ப்ரைஸ் வருமானு தெரியணும், அப்புறம் வந்து இந்த குதிரை பந்தயம் இருக்கு இல்லையா, அதில் போய் எந்த குதிரைக்கு ப்ரைஸ் வரணும், எல்லாம் இவ்வளவு தான். பணம் சம்பாதிக்க, பெயர் சம்பாதிக்க, பிறகு என்ன, தான் தான் சுப்பீரியர்னு அடுத்து அத்தனை பேரையும் வந்து ஆழ்வதற்காகவும் தான் இதை பயன்படுத்தும். அப்போது அதுக்கு 12 வருஷம் வந்து பண்ணி கடைசியில் என்னன்னு கேட்டால், சின்ன விஷயம். என்ன சின்ன விஷயம்? அதான் ஒருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டார், நான் வந்து தண்ணியிலேயே நடக்கிறேன் அப்படின்னார். இது வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லுவாள். ஒருத்தர் வந்து, நான் தண்ணியிலேயே இந்த பக்கம் இங்கிருந்து அந்த கரைக்கு நான் தண்ணியிலேயே போயிடுவேன் அப்படின்னா, ஓஹோ ரொம்ப அதிசயமாக இருக்க அப்படின்னாராம். சரி, எத்தனை நாள் முயற்சி பண்ணினாய் அப்படின்னு கேட்குறச்ச அவர் சொன்னாரா, 12 வருஷம் மெடிடேஷன் பண்ணி இந்த சித்தி அப்படின்னா. சரி, அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணுவேன், அங்கேருந்து திரும்பி வருவேன். இதுக்கு 12 வருஷம் வச்சுட்டு பண்ணணுமா? இங்கேருந்து காலை தான் கொடுத்தா ஒரு போட்டுக்காரன் அங்கே கொண்டு போய் விட்டுருவோம், அடுத்த வேலையை பார்க்குறதா? அப்போ வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலேயே இந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் வந்து எல்லாருடைய அட்டென்ஷனும் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஒருத்தர் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சக்தி வந்துருச்சுன்னு வச்சுடுங்களேன், பறக்கிற சக்தி, அந்த மாதிரிலாம் ஒரு சக்தியும் கிடையாது. ஓகே,
ஓ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சக்தியும் கிடையாதா, அப்புறம் என்ன நீங்கள் சுவாமிகள் அப்படி அப்படின்னு கேட்கணும்னு தோணுதா? கேளுங்க கேளுங்க, சொல்கிறேன். எந்த மாதிரி சுவாமிகள் அப்படின்னாக்கா, சுவாமிகள்னாக்கா தன்னுடைய லைஃபை வந்து ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு நிறை நிலையுடன் வாழ்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்படுவது சன்னியாசம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போது பறக்கிற சக்தி என்கிட்ட இருக்குன்னா என்ன நடக்கும்? முதல்ல எல்லோரும் மக்கள்லாம் என்கிட்ட வருவா, எதற்காக வருவான்னு கேட்டால் இப்படி எப்படி பறக்கிறார் அப்படிங்கிறது. நான் ரெண்டு மூணு தடவை பண்ணி காமிக்கிறேன் பண்ணி காமிக்கிறேன் அதிலெல்லாம் பணம் வர்றதுன்னே வச்சுக்கணுங்களேன். சரி, எத்தனை நாளைக்கு? ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம், அல்லது 1 வருஷமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லோரும் வந்து என்ன பண்ணுவா, அந்த பறக்கிற சக்தி எப்படினே எங்களுக்கு ஒரு கோர்ஸ் நடத்துங்களேன் அப்படின்னு கேட்பேன். அந்த கோர்ஸில் நானும் பணத்தை வந்து சம்பாதிக்கலாம். அப்போ நான் பறக்கிறேன்னாக்கா பணம் சம்பாதிக்கலாம், சரியா? ஆனால் இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்கிறது, மக்கள் வந்து அதை அதிசயமாக எத்தனை நாள் பார்ப்பான்னு கேட்டால், இன்னும் 10 பேர் பறக்க ஆரம்பிச்சுனான்னா இங்கே போயிடும் அதிசயம். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம பறக்கிறது வந்து யாருக்கும் சொல்லித்தரமாட்டோம். ஏன்னா நமக்கு அப்புறம் மவுசு குறைஞ்சிடுமேனு சொல்லித்தரமாட்டோம். சரி, அப்படியே சொல்லித்தர வேண்டாம், அந்த மவுசு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணாலும் சொல்லுவா, சுவாமிஜி இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் டெல்லியில் ஃபங்க்ஷன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லையா, நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளை பண்ணி வந்துடுங்க, அவ்வளோதான். ஃப்ளை பண்ணுறதுக்கு பணமெல்லாம் கிடைக்காது, அவ்வளவுதான் யூஸேஜ். நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம். ஆனால் இதெல்லாம் விஷயம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் பறக்கிற வாழெல்லாம் பார்த்ததில்லை, சில பேர்லாம் மனசில் இருக்கிறது அப்படி சொல்லுவோம், என்ன நினைக்கிறோமோ டக்குன்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னாலும் சொல்லிடுவோம். சில பேர் வந்து இந்த பொருள்கள் எல்லாம் மூவ் பண்ணுவோம், இதெல்லாம் மெடிடேஷன் இல்லையா இல்லை ப்ராக்டிஸ்லையா தெரியாது நமக்கு. ஆனால் பார்த்துருக்கு சில பேர் தண்ணிக்குள்ளே உள்ளே வந்து உட்காருவோம், அதுதான் கும்பக சித்தி அப்படின்னு சொல்லி நிறைய சமாச்சாரங்கள் இருக்கிறது. சில பேர் வந்து லேவிடேஷன் அப்படின்னு கொஞ்சம் இந்த நர்மதா கரையிலெல்லாம் போனால் அந்த லேவிடேஷனுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நமக்கு என்ன தேவை, ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா என்ன, பறக்கிறதோ அல்லது மிதக்கிறதோ பூமிக்குள்ளே வாழ்கிறதோ இல்லை, நல்ல நிம்மதியோடு தன்னோட குடும்பத்தோட நிறை நிலையோடு இந்த வாழ்க்கையினுடைய நோக்கமாகி மோட்சத்தை அடையணும். அதுதான் நமக்கு சாத்தியம், சாத்தியம்னா குறிக்கோள். ஆனால் தியானம் வந்து இதற்காகலாம் பண்ணலாம், ஆனால் இந்த அத்தியாயமானது இதையெல்லாம் நமக்கு கொடுக்க வல்லதல்ல, அதற்காக வந்து நாட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ நான் 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னைக்கு தியானம் என்பது மோக்ஷத்தை தராது, தியானம் ந மோக்ஷ காரணம். ஏன்னா மோக்ஷம் வந்து ஸ்வத சித்தத்வாத் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன காரணம், மோக்ஷத்திற்கு என்ன காரணம்னா ஞானம்தான் காரணம். அப்போ ஞானத்தை கொடுக்குமா தியானம்னு கேட்டால் அதையும் கொடுக்காது. அதனால் 2வது பாயிண்ட் என்ன, தியானம் ந ஞான காரணம், ஞானத்தையும் அது கொடுக்காது. அடுத்தது, தியானம் மிஸ்டிக்கான சித்திகளை கொடுக்கும், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது இந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லித்தரப்படவில்லை. இந்த கிளாரிட்டி இன்றைய வகுப்பில் போரும், அடுத்த வகுப்பில் நாம் மேலும் தொடர்ந்து தியானத்தை பற்றிய தெளிவான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நாம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஃ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரிஹி ஓம்.